Learn here for TNPSC. இன்னைக்கு நம்ம வீடியோல TNPSC and UPSC aspirants க்கு ரொம்பவே அவசியமான gadgets பத்தி பார்க்க போறோம். Gadgetsனா ஒண்ணு இல்ல. நமக்கு நம்மளோட வேலையை ஈஸியா ஏதோ ஒரு விஷயம் ஏதோ எந்த ஒரு பொருள் பண்ணி கொடுக்குதோ நம்மளோட லைஃப் ஸ்டைல வந்து ஈஸியா மாத்தி கொடுக்குதோ அதுதான் வந்து gadgets னு சொல்லுவோம். இப்போ நம்ம TNPSC கோ இல்ல UPSC கோ प्रिபெயர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்க அப்படினு ஆஸ்பிரன்ஸா இருந்தீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த gadgetsலாம் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் फ्रेंड्स. இந்த gadgets இருந்தாதான் நம்மளால எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கற சிச்சுவேஷன்லாம் கிடையாது அப்படினு நான் சொல்ல வரல. ஆனாலும் இந்த gadgets வந்து இருந்ததுனா உங்க प्रिपरेशन இன்னமும் வந்து ஸ்பீட் அப் ஆகும் இன்னமும் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். சோ வாங்க फ्रेंड्स நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स. நம்ம இப்ப பார்க்க போற ஃபர்ஸ்ட் என்ன gadgets பாத்தீங்கனா மொபைல் போன். அதாவது ஒரு பேசிக் மாடல் மொபைல் போன் இருந்தா போதும் फ्रेंड्स. நீங்க வந்து ஒரு 20000 25000 அந்த மொபைல் போன்லாம் தேவை கிடையாது நமக்கு. நமக்கு தேவை ஒரு பேசிக் மாடல் மொபைல் போன். அதுல ஒரு 4G கனெக்ஷன் வந்து இருக்கணும். ஓகேங்களா? அது மாதிரி ஒரு பேஸ் நம்மள கம்யூனிகேஷன் பண்றதுக்கு ஒரு மொபைல் போன் வேணும். பிளஸ் நம்ம வந்து இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கு ஒரு 4G ஃபோன் வேணும். ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஒரு 700 குள்ளவே நமக்கு வந்து ஜியோ ஃபோன் வந்து கிடைச்சது இல்லையா? அது மாதிரி ஒரு பேசிக் மாடல் 4G ஜியோ ஃபோன் இருந்தாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காஸ்ட்லியான மொபைல்ஸ்லாம் போகும்போது நீங்கள் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கே தெரியாமல் நிறைய டைம் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் தான் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் ஒரு பேசிக் மாடல் மொபைல் ஃபோன் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டேப். நான் ஏன் டேப் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம எக்ஸாமுக்கு படிக்கும்போது எல்லா புக்ஸையும் வந்து நம்ம வந்து வாங்கி படிக்க முடியாது. ஸோ நமக்கு ஒரு ஒரு சாப்டர் வந்து ஒரு ஒரு புக்கில் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்காது. நமக்கு வந்து PDF-ஆக தான் நிறைய புக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது மாதிரி PDF-ஆக கிடைக்கிற புக்ஸ் எல்லாமே நம்மளால் பிரிண்ட் போட்டு அதுக்காக நிறைய காசு வந்து செலவு பண்ண முடியாது. அதுக்காக தான் ஒரு டேப் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த புக்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ண PDFs-ல வந்து படிக்க வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போ நிறைய ஆன்லைன் டெஸ்ட் தான் நம்மளால் எழுத முடியும். லாக்டவுனுன்றதுனால நம்ம எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுக்கும் போயிட்டு டெஸ்ட்லாம் வந்து எழுத முடியாது. ஸோ நிறைய ஆன்லைன் டெஸ்ட் தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறதுக்கும் நம்மளோட மொபைல் ஃபோன்லேயே நம்ம படித்தோம்னா நம்ம கண்ணு வந்து சீக்கிரமாக டயர்டாயிடும். நம்மளால் வந்து ரொம்ப நேரம் படிக்க முடியாது. ஸோ நம்ம PDFs-ஐ வந்து படிக்கிறதுக்காகவும் நிறைய யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்து தான் வந்து நம்ம வந்து படிப்போம். ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நிறைய அட்டன் பண்ணுவோம். ஸோ இதுக்காக ப்ளஸ் டெஸ்ட் எழுதுவோம். இதை மாதிரி விஷயத்துக்காக நமக்கு டேப் வந்து ரொம்பவே அவசியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பேசிக்காக ஒரு 10000 12000 எல்லாம் வந்து இப்போ டேப் வந்து அவைலபிளாக இருக்குது. என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி பார்த்து அது எதில் எந்த டேப் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக டேப் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஹெட்செட். நான் ஏன் ப்ளூடூத் ஹெட்செட் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஜஸ்ட்டு எந்நேரமும் நம்மளால் படிச்சுட்டே இருக்க முடியாது. புக்கை பார்த்து படிச்சுட்டே இருக்க முடியாது இல்லையா? நம்ம வாக்கிங் போகிறோம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சமையல் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது வேலை பண்ணுறீங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ ஏதாவது ஒரு லெசன் யூடியூப்பில் போட்டுட்டு நீங்கள் வந்து ஹெட்செட்டில் கேட்டுக்கிட்டே வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்து நீங்கள் வந்து மற்ற வேலையை வந்து பார்க்கலாம். நான் சொல்கிறது புதுசாக படிக்கிற லெசன்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரிவிஷன் பண்ணணும்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக யூடியூப்பில் பார்த்து தான் நம்ம வந்து 90% வந்து படிப்போம் இல்லையா? ஏன்னா இப்போ இன்ஸ்டியூட்லாம் எங்கேயும் போய் கிளாஸ்லாம் நடக்கிறது இல்லை, எல்லாமே நம்ம செல்ஃப் ஸ்டடிஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது நம்ம வந்து நிறைய விஷயத்தை ரீகால் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் யூடியூப் வீடியோஸ் கேட்டு நம்ம படிக்கிறதுக்காகவும் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத் ஹெட்செட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக பண்ணுற வேலையும் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க, ப்ளஸ் உங்கள் மைண்டில் வந்து இந்த லெசனும் வந்து நீங்கள் வந்து படிச்சுட்ருப்பீங்க. ஸோ ப்ளூடூத் ஹெட்செட்டும் பேசிக்காக 1000-லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அலாரம் கிளாக். நான் ஏன் அலாரம் கிளாக் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து காலையில் எழுந்து மொபைல் அலாரம் வச்சிங்கன்னா அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ்
மினிமம் மேக்ஸிமம் அது ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கூட ஒரு சிலருக்கு ஆகும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனை வந்து பார்த்துட்ருப்பீங்க, எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் செக் பண்ணிகிட்ருப்பீங்க. ஃபேஸ்புக்கில் என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, யூடியூப்பில் என்ன வந்திருக்கு, எல்லா நோட்டிஃபிகேஷனும் செக் பண்ணுவீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செக் பண்ணுவீங்க. ஸோ இதிலேயே ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்களுக்கு காலையில் எழுந்ததுமே வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. இந்த காலை நேரத்தை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 1 hour காலையில் டிலே ஆனாவே நம்மளோட ஒர்க்ஸ் எல்லாமே அப்படியே 1 hour டிலே ஆகிட்டே போகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அலாரம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு அலாரம் கிளாக்கில் வச்சுட்டு நீங்கள் வந்து காலையில் எழுந்ததுமே மொபைல் ஃபோனே டச் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்ததுமே நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும் போது தான் நீங்கள் வந்து மொபைல் ஃபோனை வந்து எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து டைம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோனை எடுத்து கடைசியில் உங்களோட டைம் வந்து வேஸ்ட் ஆகுறதா வந்து உண்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து அலாரம் கிளாக் கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ரேஞ்ச்குள்ளவே நல்ல கம்பெனி மாடல்ஸே வந்து அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில், நீங்கள் அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள் 5th வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் அண்ட் ஸ்பீக்கர். இது வந்து ஆப்ஷனல் தான், நான் வந்து கண்டிப்பாக இது வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு டேப் இருந்தால் ஓகே, எய்தர் டேப் இல்லை லேப்டாப் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே தான், யூடியூப் வீடியோஸ் பார்க்கறதுக்கு, டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல் ஆகும். அடுத்து இந்த ஸ்பீக்கரும் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கரும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோஸோ இல்லை ஏதாவது ஒரு லெசன்ஸை வந்து நீங்கள் வந்து ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து மற்ற வேலையை வந்து பார்த்துட்ருக்கலாம் வீட்டில். மெயினாக ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஒர்க் பண்ணிகிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இந்த 5 முக்கியமான கேட்ஜெட்ஸு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப்